அனைவருக்கும் வணக்கம். என்றும் இனியும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைநிலை கல்வியினுடைய தேர்வுகள் வந்து தொடர்ந்து இருக்கு. அதற்கான தேர்வுகள் எழுதுவது எப்படி அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மே 2020 மே 2021 ரெண்டு பேட்ச்க்கான தேர்வுகளை வந்து ஒரே இதாக நடத்த போகிறாங்க. ஜூலை 28 அதுக்கு துவங்க இருக்கு. தேர்வுகள் துவங்குறதுல முக்கியமான சில விதிமுறைகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுபோல் என்னென்ன பிரச்சனைகள் அதில் வரும், அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடியது முழுசாக உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் நண்பர்கள் யாராவது புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய மாணவர்களை தொலைநிலை கல்வி வாயிலாக பட்டப்படிப்புகள், அதே போல் முதுநிலை பட்டப்படிப்புகள், பட்டயங்கள், அதே போல் சான்றிதழ் சர்டிஃபிகேட், டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே வந்து அவங்க நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதில் தேர்வுகள் வந்து வருடந்தோறும் நடத்தக்கூடியது தான் வந்து கொரோனா பீரியட்னால அது கடந்த இரண்டு முறையும் வந்து தள்ளி போடப்பட்டு அதில் இந்த முறை மட்டும் எல்லா எக்ஸாமையும் கம்பைனடாக ஒரே இதை நடத்த போகிறாங்க. அதுதான் வந்து ஜூலை 28 தூங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேர்வுகள் வந்து எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விதிமுறைகளை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை வந்து மூணு கட்டமாக நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று அந்த டெம்ப்ளேட்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்ட் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் முதல்ல ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாமினேஷனோட எல்லா ஆன்சர் ஷீட்டுக்கும் ஃப்ரண்ட் ஷீட் அதுவாக தான் இருக்கணும். இது ஃபஸ்ட் கண்டிஷன். அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் எல்லா தகவலும் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் கோர்ஸ் ப்ரோக்ராம் நேம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பிஎஸ்சின்னா பிஎஸ்சி, எம்எஸ்சினா எம்எஸ்சி, பிஏஎம்இ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு அங்கேருந்து அனுப்புவாங்க. ஏன்னா இது வந்து சேர்க்கையின் வேறு, ரெஜிஸ்டர் நம்பர் வேறு, பதிவு எண் வேறு. அதனால் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அனுப்பும்போது அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்க்குற ரெஜிஸ்டர் நம்பர் தான் நீங்கள் அதில் எழுதணும். அடுத்து சப்ஜெக்ட் கோடு, அது தெரியும் உங்களுக்கு, கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும், உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு தெரியும். ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து காலையில் 9 மணிக்கு அந்த காலையில் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிரும். அதே போல் மதியம் வந்து 1 மணிக்குள்ளார கிடச்சிரும். ஸோ இந்த தேர்வுகள் நடத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயோ லிங்க்லேயோ நீங்கள் வந்து டெலிகிராம் லிங்க்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தேர்வுகள் எழுதக்கூடிய அத்தனை பேருமே இன்னும் டெலிகிராம் லிங்க் ஓப்பன் ஆகலை. ஸோ அது ஓப்பன் ஆகும்போது நானே சொல்கிறேன். ஸோ அதில் கண்டிஷன் சொல்லியிருக்கிறது வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம் லிங்க்லேயும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதே வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் வந்து அதை கொரிஸ் அனைத்து அனுப்பணும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொஸ்டின் பேப்பர் வெளியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு தேர்வுனா 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது மொபைலில் கூட வச்சுக்கோங்க. இது வந்து ஓப்பன் புக் சிஸ்டம்ங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேமரா வச்சோ அல்லது எதாவது பண்ணுவாங்களோங்கிற அந்த பயம்லாம் தேவையில்லை. தாராளமாக நீங்கள் எழுதலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்து அப்படின்னா உங்களுடைய கோஆர்டினேட்டர் விங்கில் வந்து அந்த கோஆர்டினேட்டர்கிட்ட போய் நீங்கள் அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பேசிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருதோ அதை சால்வ் பண்ணிக்க முடியும். எல்லா எக்ஸாமினேஷனுமே நீங்கள் முடிஞ்ச பிறகு அதை ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதை போஸ்ட்டில் அனுப்புகிறதும் கொரியர் அனுப்புகிறதும் பண்ணிக்கோங்க. அதனுடைய கூப்பனை பத்திரமாக வச்சுக்கோங்க. பில் இருக்கு இல்லைங்களா, அதை பத்திரமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் கட்டாயம் எழுதுங்க, டூ அட்ரஸ் எழுதுங்க. இதை கொரியர்லேயோ அல்லது நீங்கள் போஸ்ட்லேயோ அனுப்பலாம். இது ரெண்டு கண்டிஷனும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த தேர்வுகள் அனைத்தையும் முடிந்த பிறகு இதை நீங்கள் அனுப்பணும். ஸோ அதுதான் வந்து அவங்க தேர்வுகள் 5 நாளோ அல்லது 4 நாட்களோ நடக்கும்போது அதை அனுப்பிச்சிடணும். அடுத்து வந்து எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு வந்து A4 ஷீட்டு தான் யூஸ் பண்ணணும். டபுள் சைடு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்டட் மார்ஜின் இருக்கக்கூடிய A4 ஷீட்டு வாங்கிடாதீங்க. ஜெராக்ஸ் பேப்பர் இல்லைங்களா, அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் மார்ஜினை பெனில் தான் போடணும். 40 பக்கம் தான் எழுதணும். 40 பக்கத்துக்கு மேலே இருக்கிற எதையும் திருத்த மாட்டாங்க. 20 ஷீட்டை பேக் அண்ட் பேக் எழுதுகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமாக எந்த சப்ஜெக்ட்டு, எந்த ரெகுலேஷன், அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மே 2020 அப்படின்னு சொல்லிட்டு மே 2021 சொல்லிட்டு பணம் கட்டியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டடி சென்டர்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் மாற்றி பணம் கட்டிட்டோம், இது என்ன சார் செய்கிறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஸ்டடி சென்டரில் போங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் போயிடுச்சுனாக்கா அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. இதை வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனருங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா ஆன்சர் ஷீட்டையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒன்றா அனுப்ப முடியும். வெப்சைட் ஓப்பன் ஆகலைன்னா என்ன அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன்.
அடுத்தது வந்து இந்த டெம்ப்ளேட்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட் சீட் கட்டாயமாக இணைக்கணும், இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து அது உங்களுக்கு சரியாக விடைத்தாது திருத்தப்படாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு இதுக்கும் பதிவு எண் பக்க எண் ரெண்டையும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் போட்டு பக்க எண் போட சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேறு ஏதாவது உங்களுடைய பெயரையோ அல்லது குறியீடு எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜேபக்கோ அல்லது பிடிஎஃப்கோ தான் மாற்றி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர் யூஸ் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்காங்களோ உங்களோட மெயில் ஐடியிலேருந்து அவங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பதிவுன்னு நான் சொன்னேன், ரெஜிஸ்டர் நம்பர், அது ஹால் டிக்கெட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் இருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகும்போது இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர் தான் போடணும். சேர்க்கையின் வேறு, பதிவெண் வேறு, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் தாள் எண் சப்ஜெக்ட் கோட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போடணும். அதே மாதிரி கோர்ஸோட சப்ஜெக்ட் டைட்டில்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி தாளின் பெயர், அந்த டெம்ப்ளேட்டில் எழுதக்கூடிய முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் எழுதியிருக்கணும், அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மெயில் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தேதிக்குள்ளார அனுப்பணும்னு அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் அது அட்டண்டன்ஸாக வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 40 பக்கம்னா 40 பக்கத்துக்குள்ளார எழுதியிருக்கணும். அந்த பேஜஸை வந்து அத்தனையும் வந்து ஃபோட்டோ எடுத்தது கிளியராக இருக்கணும். அதே போல் அதை மடிக்காமல் பத்திரமாக வச்சு கார்னரில் வந்து ஸ்டாபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாப்ளர் பண்ணிக்கலாம் அல்லது நூலில் கட்டலாம், இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள். பின் அடிச்சுக்கோங்க, பெட்டர் வந்து பின் அடிச்சுக்கோங்க, அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. 5 நாள் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே அதை ஒரு கவரில் போட்டு அந்த கவரை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர் அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. பின்கோட் நம்பர் 608002 அப்படிங்கிற அந்த இதுக்கு கொரியர் அல்லது போஸ்டலில் நீங்கள் அனுப்பிச்சிருங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க. ஸோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராமில் வந்து நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ கொடுத்துருக்கிற விதிமுறைகள் படி நான் எல்லா தகவலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஏ4 ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்ஜினை நீங்கள் தான் போடணும். மேலே இருக்கக்கூடிய பக்க எண் ரெஜிஸ்டர் நம்பரை தெளிவாக எழுதுங்க. ஃப்ரண்ட் ஷீட் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடியதை சரியாக ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அவங்க குறிப்பிட்ட டயத்தில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க மெயிலில். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் லிங்க்கில் கோஆர்டினேட்டர்கிட்ட வந்து நீங்கள் அந்த விங்க்கு கோஆர்டினேட்டர்கிட்ட பேசிடுங்க. இப்போ 5 நாள் எக்ஸாம்னாக்கா 5 பேப்பர் ஆன்சர் ஷீட்டையும் வந்து ஒரு கவரில் போடணும். அதே போல் 4 நாள்னாக்கா 4 நாளினுடைய பேப்பர்ஸையும் ஒன்றா போடணும். அந்த கவரில் மேலே ஃப்ரம் அட்ரஸை நான் சொல்லியிருக்கிற மாதிரி அதை தெளிவாக எழுதி அதை அனுப்பிச்சு அந்த கொரியரோடைய பில்லோ அல்லது போஸ்டலினுடைய கூப்பனையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதை எல்லாத்தையுமே நல்லா செய்வீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை அத்தனை பேருக்கும் இதை நீங்கள் கன்வே பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.